மகளிர் குழந்தைகளிடையே ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவை ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் போஷன் அபியான் திட்டம். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு போதுமான ஊட்டச்சத்தை உறுதி செய்ய, ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் கடந்த 2018 தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டமாகும். பிறந்த குழந்தை முதல் 6 வயது குழந்தைகளுக்கிடையே காணப்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை ஆண்டுக்கு 2% குறைப்பது, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு காணப்படும் இரத்த சோகையை ஆண்டுக்கு 3% குறைப்பது, 15 வயது முதல் 45 வயதுக்குட்பட்ட பெண்கள் மற்றும் வளர் இளம் மகளிரிடையே காணப்படும் இரத்த சோகையை ஆண்டுக்கு 3% குறைப்பது போன்றவைதான் இத்திட்டத்தின் நோக்கமாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2035 அங்கன்வாடி மையங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட திட்ட அலுவலர் பூங்கொடி தெரிவிக்கையில், திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 125,000 குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகிறார்கள். அதில் வந்து கடுமையான நிலையில் 2,300 குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மிதமான நிலையில் ஒரு 7,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சுமார் 10,000 அருகில் உள்ள இந்த குழந்தைகளுடைய நிலையை, ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதே இதனுடைய முக்கியமான நோக்கமாகும்.